ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு இன்னொரு டிஐஒய் தான் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சது, பட் நீங்க ஆல்ரெடி பார்த்தது. அதாவது நான் வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோட ஃபார்முலா 2. இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா நிறைய பொருள் தேவை இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 300 ml SLES லிக்விட். இது வந்து டோட்டலாக நம்ம 1 லிட்டர் ஆட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் 300 ml ஆட் பண்ணுறேன். இது கூட பார்த்தீங்கன்னா 300 ml அளவுக்கு AOC லிக்விட், அதாவது இதுதான் வந்து அந்த டிட்டர்ஜென்ட்டை வந்து நல்ல நுரையாகவும் ஹாட் வாட்டரில் கூட நல்ல துணி துவைக்கிற தன்மையும் கொடுக்கும். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுமே ஜெல் டைப்புங்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml சோடியம் சிலிக்கேட் அப்படிங்கிற ஒரு லிக்விடை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நல்ல ஒரு கிளீனிங் தன்மையை கொடுக்கும். இது கூட 300 ml அளவுக்கு RO வாட்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த டிஐஒய், அதாவது வீட்டுக்கு இப்போ தேவையான பொருள் எது செஞ்சாலும் கண்டிப்பாக டிமினரலைஸ்டு இல்லைன்னா RO வாட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் டேப் வாட்டரோ நார்மல் கார்பரேஷன் வாட்டரோ யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர். கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னு தோணுச்சுன்னா தாராளமாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர், இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு அடர்த்தி வேணுமோ அந்த அளவுக்கு கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலரும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது கூட 4 கிராம் அளவுக்கு யூரியா. யூரியா என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன மைக்ரோ ஃபைபர்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கு முதற்கொண்டு கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் துணிகளை பாதுகாக்கவும் உதவும். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு பர்ஃப்யூம். நான் லைம் லிர், அதாவது ஒரு மாதிரி இந்த லிரலோட பர்ஃப்யூம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 ml அளவுக்கு ஆட் பண்ணுறோம். பர்ஃப்யூமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அப்படிதான் எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துட்டோம். இப்போ வந்து நமக்கு நல்ல ஒரு ஜார் ஆர் நீங்கள் பழைய பாக்ஸ் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 6-8 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. துணியும் ரொம்ப ரொம்ப அருமையாக நீட்டாக க்ளீன் ஆகுது. முன்னாடி காமிச்ச ரெசிபி வந்து நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது மேடம்னு சொன்னதுனால நான் தேடி தேடி இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஃபார்முலா. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ண பண்ணதான் கண்டிப்பா நான் இந்த மாதிரி இன்னும் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு ஊக்குவிக்கமா இருக்கும். ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் மெயில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், ஃபார்முலாஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா